ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜோ சிஸ்டர்ஸ் குக்கிங் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறது எங்கள் அம்மாச்சி செஞ்ச டேஸ்டியான மீன் குழம்பு இன்றைக்கி மீன் குழம்புக்காக எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க அதே மாதிரி தேவையானதெல்லாம் அரைச்சு தனித்தனியாக எடுத்து வச்சிட்டாங்க பவுட்ரு பண்ணுறதையும் தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ண தாங்க அருமையாக இருக்கும் அதனால் மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டாங்க அதில் வந்து கடுகு வெந்தயம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டாங்க மீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் அந்த மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க இந்த மீன் பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தையில் தான் வாங்கியிருந்தோம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து திங்கள் சந்தை அப்படின்ற வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக தான் எங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் மிளகாய் தூளையும் சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள்னா அதில் பாதி அளவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து குழம்பு மிளகாய் தூள்னே நீங்கள் வந்து ரெண்டையும் சேர்த்தே நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க மிளகாயையும் மல்லியையும் அப்படி இரு அப்படியே யூஸ் இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ என்ன ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் ம சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை வந்து வெறுமனை மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதையும் இதோடையே சேர்த்துட்டாங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க இப்போ இது கூட ரெண்டு தக்காளி ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதை தனியாக அரைச்சிட்டாங்க நாலஞ்சு பூண்டு தனியாக தட்டி அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்கங்க இந்த தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து பச்சையாக அரைச்சி சேர்க்குறனால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றணும் இதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு புளியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டாங்க இப்போ அதையும் நல்லா கரைச்சி இந்த குழம்புக்கு சேர்த்துடலாம் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா புளியையும் நல்லா கரைச்சி விட்டாச்சு புளியையும் கரைச்சிட்டு நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்க்க போகிறோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடியை போட்டு மூடி வச்சிடணும் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் உப்பு சேர்க்குறப்ப என்னென்னா கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீன் வந்து கழுவுறப்பயே வந்து எப்போயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்தே கழுவுவோம் அதனால் அந்த மீனில் வந்து ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் இறங்கியிருக்கும் அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கிட்டோம் இதே மாதிரி நீங்களும் ஒரு ஒருவேளை இன்கேஸ் மீன் குழம்பு வந்து மீன் வந்து கழுவுறப்பையே வந்து உப்பு சேர்த்துக்குப்பீங்க அப்படின்னா குழம்புக்கு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க திரும்ப தேவைப்பட்டால் கூட அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா வெறுமனை தேங்காய் மட்டுங்க வெறும் தேங்காய் அதை மட்டும் அரைச்சி குழம்புல சேர்த்துட்டோம் இப்போ வந்து பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன் குழம்புல வந்து தேங்காயும் சேர்க்காம தான் நாங்கள் வைப்போம் அவ்வளோ திக்காக இருக்கும் நல்லா இருக்கும்ன்றாங்க ஓகே அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி போட்டு வைங்களேன் அதோடய ருசியை வந்து தனியாக இருக்குங்க அது மாதிரி வந்து பொதுவாக மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா மீனை வந்து நல்லா கழுவி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து இருந்து ஃபஸ்ட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மீனுடைய மண்டை அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்றாங்க அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து நல்லா மண்டையெல்லாம் நல்லா கொதித்து அது வெந்ததுக்கு அப்புறமா தான் மீதி இந்த வால் இந்த உடம்பு பகுதியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தனியாக சேர்க்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிருந்தேன் எப்பயுமே வந்து மீனை வந்து நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் சேர்க்குறப்ப ஒரு சில பகுதிகளெலாம் வெந்துடும் ஒரு சிலது வேகாது அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவங்க வந்து கொதிக்க விட்றதில்லை ஃபஸ்ட்டு வந்து தலையிற மீனுடைய தலையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து மீதி வால் உடம்பகுதியெல்லாம் சேர்த்து அது ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன்லாம் நல்லா வெந்துடுது புதுசாக குழம்பு வைக்கிறவங்களாக இருந்தால் இவ்வளோதாங்க அதோட மீன் வந்து வேகிறதுக்கான டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம் எடுத்துக்கிட்டால் மீன்லாம் நல்லா கலண்டு வந்துடும் அப்புறம் சாப்பிட்றப்ப வந்து முள் முள்ளாக குழம்புல இருக்கும் சாப்பிட்றப்ப கஷ்டமாக இருக்கும் இது வந்து பிகினர்ஸ்க்கான டிப்ஸாக தான் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான அருமையான விலை மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க இந்த குழம்பை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இடியாப்பத்துக்கு கூட அருமையாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நாள் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ